ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கஃபி தினி சேனல் இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது தான் வந்திருக்கும் ஸ்கூல் விட்டு நேராக அப்படியே சின்னம்னூர் வந்துவிட்டோம் சின்னம்னூரில் நைன்ட்டி நைன் ஸ்டூடெண்ட்டு ஒரு கடை இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நைன்ட்டி நைன்லேருந்து நம்மளுக்கு ட்ரெஸ் ஆரம்பிக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா முந்நூறுபாக்குள்ளே ட்ரெஸ்லாம் முடிஞ்சிடும் அந்தளவு வந்து இங்கே சீப்பாக விற்கும் இங்கே சரி இங்கே வந்து நம்ம வெளியே போய் காசு போட்டு ஆயிர ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இங்கே ஆயிரரூபாய்க்கு மூணு ட்ரெஸ் எடுத்துடலான்ட்டு எப்பயுமே நாங்கள் இங்கே தான் எடுப்போம் என் பையனுக்கு என்னடா திடீர்னு ட்ரெஸ் கடையிலேருந்து ட்ரெஸ்லாம் பர்ச்சேசிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தோணலாம் ஏன்னா நாளைக்கு என் பையனுக்கு பிறந்த நாள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் இந்த பிறந்த நாள் கூட நான் மறந்து தான் இருந்தேன் நான் ஏன்னா அந்தளவு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு என் பையனுமே மறந்து தான் இருந்தான் அப்புறம் ஆக்சிடென்ட்டு சர்ஜரிக்கு அப்புறம் எல்லாத்தையுமே நாங்கள் மறந்துவிட்டோம் முழுக்க முழுக்க அவனை பாதுகாக்கிறதுலேயே என்னோடய இந்த மூணு வருஷம் போயிடுச்சு என் பையனை பார்த்துக்கறதுலேயே எனக்கு இந்த மூணு வருஷம் போயிடுச்சு நல்லபடியும் இப்போ செகண்ட் ஆப்ரேஷன் நல்லபடியாக செஞ்சு முடிச்சனால இந்த பிறந்தநாள் கொஞ்சம்னாச்சும் நல்லா செய்யலாம் அவன் அவன் ஒரு ஆசைப்பட்டான் நாளைக்கு நான் யூனிஃபார்ம் போட்டுட்டு போய் கிளாஸ் பசங்களுக்கு வந்து சாக்லேட் கொடுக்கணும்னு சொன்னால் இது நம்மளுக்குமே சின்ன வயசில் ஒரு ஆசையாக தான் இருக்கும் எப்போ நம்ம பிறந்தநாள் வரும் அன் யூனிஃபார்ம் போட்டுட்டு போய் நம்ம ஃப்ரெண்டுங்களுக்குலாம் சாக்லேட் கொடுக்கலாம் நாளைக்கு நம்ம மிஸ் அடிக்க மாட்டாங்கன்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தான் ஒரு இருக்கும் என் மகன் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டோம் போதே நாளைக்கு நான் ஒர்க் செய்யறதுனால மிஸ்ஸுங்க அடிக்க மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு என் பிறந்த ஸோ வந்து இந்த ஒரு சின்ன ஒரு ஒரு இந்த ஒரு நாளில் வந்து சின்ன ஆசை சின்ன ஒரு இதெல்லாம் வந்து நம்ம பசங்களுக்கு எடுக்கக்கூடாது என் பையனுக்கு வந்து ரெண்டு டீ ஷர்ட் ஒரு ஷர்ட் எடுத்தோம் என் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸில் வந்து ஒரு ஃப்ராக் எடுத்தோம் இது நான் இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு இந்த இந்த ஒன்று நான் எனக்கு கெடுத்துக்கிட்டேன் நான் வாழ்க்கையில் நம்மளுக்கு தான் பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கழுத்து அமுக்கிற அளவு ப்ரெஷர் இருந்தாலும் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான்னு சொல்லி நம்ம நினைக்கும்போது கடவுள் வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு சின்ன விஷயம் மூலிமா நம்மளை சந்தோஷப்படுத்துவார் எப்பயுமே என்னோடய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்திருக்கு நான் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக அவ்வளோ இது சில விஷயத்துலலாம் நான்லாம் உடஞ்சி போயிட்டேன் நான் வாழ்க்கை என்னடா வாழ்க்கைன்னா அப்படி நினைக்கும் போதெல்லாம் என் கணவர் தான் என் கையை பிடிச்சி நீங்கள் மேலே கூட்டிகிட்டு போவார் அடுத்த அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்ட்டு என்னை கிட்டத்தட்ட இந்தளவு வந்து என்னை நகர வச்சுருக்காரு கிட்டத்தட்ட நான் நான் என்னோடய சேனலில் ஆயிரத்தி முந்நூறுக்கு மேலே வீடியோ போட்டிருக்கேன் ஒரு நாள் கூட சோர்ந்தது கிடையாது சோர்ந்து போனது கிடையாது இந்த என்னோட இந்த சுறுசுறுப்புக்கு என்னோட இதுக்கெல்லாம் வந்து என் கணவர் தான் அண்டித்தலம் இந்த வீடியோ மூலியமாக நான் என்னோட கணவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா வந்து என்னைய வந்து என் பையனோட விஷயத்துலேயே நான் வந்து உடஞ்சி போயிட்டேன் நான் என்னை வந்து ரொம்ப தேத்தி என்னை தெளிவாக்கி என்னோட பேச்சு என்னோடய இதெல்லாம் வந்து நான் ரொம்ப வந்து என்ன ஷார்ட் டெம்பர் டக்குன்னு எனக்கு கோவம் வந்துடும் யார் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடையாது யாரும் கிடையாது ஏன்னா வந்து ஷார்ட் டெம்பர் டக்குன்னு கோவம் வந்துடும் என்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்னை வந்து மாற்றினது என்னோடய கணவர் தான் என் கணவருக்கு நான் இந்த வீடியோ மூலயமா நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான் அது மாதிரி என் பசங்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு அதுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அத்தா நான் உங்களுக்கு மானா பிறந்ததுக்கு Pero aparenta, I love you. Hasta, no para renta y la vio. Está en la agua, pero no para repentar. La vio. Ah, está, la vio.